கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு சேக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் மீண்டும் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் நன்றியப்பா. இந்த கால வேளையிலேயே கர்த்தாவே, பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். இந்த நாள் இந்த நாளின் மண்ணாவை புசிப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளின் ஆகாரத்தினால் எங்களை போஷிங்க, மகத்தான மெல்கி செய்தாக்கிய நீர் இறங்கி வந்து கர்த்தாவே அப்பா அந்த சாயங்கால நேரத்தில் உங்களுடைய அப்பபத்தையும் திராட்சை ரசத்தை கொடுத்து அதை நாங்கள் புசிக்கும் போது ராஜா, இவருடைய சரீரம் மாற்றமடைய கர்த்தாவே, எங்களுடைய எல்லா மரண பாகங்களும் ஜீவனுடைய கருவிலேயிருங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. குடும்ப பலிபீடம் மார்ச் 10 வசனங்கள், சங்கீத புஸ்தகம் 136 அதிகாரம் வசனங்கள் 1-9 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அன்றொரு நாள் ஒருவர் என்னிடம், திரு பிரணாம் அவர்களே, நீர் மிகவும் அருமையானவர், ஆனால் நீர் உத்தமமாகவே தவறு செய்கிறவராய் இருக்கிறீர். நீர் தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாய் இருக்கிறீர். முடிவில் நீர் ஆக்கினைக்குள்ளாவீர் என்று உமக்கு தெரியுமா என்றார். நான் உங்களிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன். விவாதத்திற்காக நீர் கூறுவது சரியே என்று வைத்துக் கொள்வோம். நான் தவறாயிருந்தால், நான் தவறில்லை தவறில்லை என்று நினைக்கிறேன். நான் தவறாயிருந்தால் நூற்றாண்டு காலம் நான் வாழப்போகிறேன் என்றும், முடிவில் அவர் என்னை கண்டனம் செய்து, வில்லியன் பிரணாமே, பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நீ அபாத்திரன், ஆகவே புறம்பான இருளில் செல்வாயாக என்று கூறுவார் என்று நான் அறிந்திருந்தாலும், என் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அவரை சேவிப்பேன். ஏனெனில் அபாத்திரனான நான் அவருடைய ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக பெற்றுக்கொண்டுள்ளேன். என் ஜீவனை காட்டிலும் அவர் மேலானவர் என்றேன். எனக்குள்ளதெல்லாம், நான் இனி பெறப்போவதெல்லாம் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டவைகளே. நான் நிர்பாக்கியமுள்ளவனாயும் பரிதபிக்கப்பட்டதக்கவனாயும் தரித்திரனாயும் குருடனாயும் இருந்தேன். ஆனால் அவருடைய கிருபையினால் அவர் எனக்கு சுகத்தை அளித்தார். நான் தேவனுடைய கிருபையினால் திடகாத்திரம் உள்ளவனாயும் ஆரோக்கியம் உள்ளவனாயும் இருக்கிறேன். எனக்கு நல்ல கண் பார்வை உள்ளது. எனக்கு தேவையான ஆகாரம் உள்ளது. எனக்கு தேவைகளை நிறைவாக்குவதாக அவர் வாக்கு அளித்துள்ளாரே இன்றி, நான் விரும்பின அனைத்தையும் தருவதாக அவர் வாக்களிக்கவில்லை. ஆமே. அந்நாளில் நான் புறம்பாக்கப்பட்டால் நான் எங்கிருப்பேன் என்று எனக்கு தெரியாது. நான் தவறென்று எனக்கு தெரிந்து, நான் தவறு செய்ய தேவன் என்னை தெரிந்து கொண்டிருந்தால் நான் தவறாக இருக்கவே விரும்புவேன். ஏனெனில் அவருடைய சித்தத்தை செய்வதே என் குறிக்கோள். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்னும் அளவுக்கு அவரை நான் நேசிக்கிறேன். ஆமேன். அது ஒரு பெரிய வாக்குமூலம்தான். நான் என்ன அர்த்தத்தில் அதை கூறினேனோ அதை நீங்கள் கிரகித்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அவருடைய சித்தத்தை செய்யவே நான் விரும்புகிறேன். சில சமயங்களில் அவரிடத்தில் நான் ஏதாவது ஒன்றை கேட்பேன், அவர் முடியாது என்று தலை அசைத்து விடுவார். அவர் சரி என்று சொல்லியிருந்தால் நான் எவ்வளவு மகிழ்ச்சி உற்றிருப்பேனோ அவ்வளவு மகிழ்ச்சியை அவர் முடியாது என்று சொல்லும் போதும் நான் பெறுகிறேன். ஆமேன். ஏனென்றால் நாம் எப்பொழுதும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று அவரிடம் கூற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவருடைய இல்லை இல்லை என்பது அது அவருடைய சித்தமாய் இருக்குமானால் அவருடைய சரி என்பதை காட்டிலும் மேலானதாக இருக்கும். ஆமேன். அதுவே அவருடைய சித்தமாக இருக்குமானால் அவரை நீங்கள் உண்மையாக நேசித்தால் அது அப்படித்தான் உங்களுக்கு இருக்கும். ஆமேன். அவரை குறித்து நான் பேச தொடங்கினால் என்னால் நிறுத்தவே முடியாது. ஓ, அவர் எனக்கு மிகவும் தத்ரூபமானவர். நண்பர்களே, நான் என்னவா இருக்கிறேனோ, நான் இனி என்னவா இருப்பேனோ, நான் என்னவா இருப்பேன் என்று எதிர்பார்க்கிறேனோ, இவை அனைத்தும் வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசுவில் அசிபார்
மீடப்பட்டுள்ளது. எனக்கெல்லாம் அவரே. பரிசுத்த ஆவியானவரின் சாட்சிக்காகவும் செய்திக்காகவும் இன்றிரவு நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். சிலர் என்னுடன் இணங்க மாட்டார்கள் என்று நான் அறிவேன். ஆனால் நான் ஒரு செய்திக்கு கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். ஒரு அடையாளம் புறப்பட்டு சென்றது. அவர் தேவன் என்பதை காண்பிக்க அவர் ஒரு அடையாளத்தை மாத்திரம் அனுப்புகிறதில்லை. ஒரு செய்தி சப்தம் அடையாளத்தை எப்பொழுதும் பின்தொடர வேண்டும். அது எல்லோருக்கும் தெரியும். இயேசு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் வந்தார். அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தபோது மகத்தான மனிதராக கருதப்பட்டார். ஆனால் அவர் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் போன்ற செய்தியை கொண்டு வர தொடங்கின போது அது அவர்களுக்கு தவறாக தென்பட்டது. பாருங்கள், சப்தம் அடையாளத்தை பின்தொடர வேண்டியதா இருந்தது. ஆமேன். வாசிக்கப்பட்ட வேதபாகங்களோடு கூட கர்த்தத்தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் மீண்டும் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. அப்பா, நிச்சயமாகவே எப்பேற்பட்ட ஒரு புரிதலுக்குள்ளாய் இக்கால செய்தியாளன் இருந்தார் என்பதை இவர்களை வாசிக்கும் போது காண்கிறோம் ராஜா. அப்பா, நீர் எவ்வளவு எவ்விதமாய் கத்தாவே எங்களை நேசிக்கிறீர், எவ்விதமாய் நாங்கள் உண்மை நாங்கள் புரிந்து கொள்வது என்பதை இந்த செய்தியின் மூலம் பார்த்தோம் ராஜா. நாங்கள் உம்மிடத்தில் ஒன்றை கேட்டு நீர் கொடுப்பது கொடுக்கும்போது எவ்விதமான அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ள நிலவுகிறதோ அதே விதமான சந்தோஷம் நீர் அதை வேண்டாம் என்று தள்ளும் போதும் எங்களுக்குள்ள அந்த புரிதல் கொண்டு வரட்டும் ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரையும் கத்தாவே உடைய அன்பின் புரிந்து கொள்ளதலை கிருபையிலீங்க பலப்படுத்துங்க. நீர் எவ்விதமா எங்களை நேசிக்கிறீர் அப்பா, எவ்விதமான காரியங்களை எங்களுக்குள்ளா வைத்திருக்கிறீர் என்பதை கத்தாவே நாங்கள் அறிந்து கொள்ளட்டும் ராஜா. நீர் சுயநலமானவர் அல்ல ராஜா. அப்பா, அதே போல கத்தாவே நாங்களும் உடைய அன்பை அகேப அன்பை புரிந்து கொள்ள கிருபையிலீங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் கேட்கிறதும் விரும்புகிறதும் உம்முடைய சித்தமே இருக்கட்டும் ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன்.